கண்டிப்பா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறக்காம தட்டி. வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான் அண்ணே. அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மளும் அரசியல்வாதிதா? டே, இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு, சிங்கிய வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கி தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது, இதெல்லாம் விட்டுப்பிட்டு பிச்சை எடுக்கணும்னு சொல்லிடா. பிச்சை காரப்பட பீத்தரப்பட, உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதா போமா? அண்ணே மூணு கட்டமா பேசியா? அண்ணே வக்கீல் கிட்டப்போட அரசியல் கிட்டப்போல ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே. ஏய், என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேசஸ் ஆயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கீங்கண்ணே. ஜேசுதாசா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன், அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி விழும் போல் இருக்கு. டேய், நம்ம கட்சியில சிறப்ப வரமாட்டேன் வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வழுக்கட்டாயமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காயே. வாங்க 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 தலைவரே. கட்டி தூத்து வந்தாலும் கட்டு கூப்போட கால விழுகிறீங்களே. எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக் அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி கிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்துருக்கேன் தலைவர். மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி தான். என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே எரியலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய், போஸ்ட் ஆபீஸ் போன போடு. போஸ்ட் ஆபீஸ்ல நான் ஈபி ஆபீஸ்ல. சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ். சாரி பாஸ், பூரி பாஸ்னு கிட்ட. டேய், ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்கற? கோயம்புத்தூர்ல 7 நம்பர் தானே? ஓ 7ஆ? நான் 15 நினைச்சேன். 15ஆ? 15 அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போந்தில்லையே. என்ன மணி அடிக்கிறாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் குடியா மொழி போயிரும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஹாஸ்பிடல்ல முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். என் ஏரியாவில விளக்கேறியல மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பேசிட்டு இருக்கான். என்கிட்ட படி சிக்கனா? டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒத்தவத்தை மோதி போடுறான். டேய், வாடா இங்க. போன குரா. டேய், நீ ஒரு அப்பா ஆட்டாலுக்கு பிறந்திருந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி போறா பாப்போம். அட்ரஸ் சொல்றா? டேய், என்னடா பெரிய அட்ரஸ்? வண்டு முருகன் நம்பர் 2, மேலப்பாளையம் தெரு, கோயம்புத்தூர் 24. ஓ, நம்ம ஏரியாதா? டேய், இந்தாடா இங்க கொண்டாங்க. இந்தாங்கண்ணா. ஹலோ ஹலோ, என்னடா கட்டாயிடுச்சு? டேய் சொல்லுங்கண்ணே. என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது? உங்க தலைமையில நம்ம கட்சியில சேர வராங்கண்ணே. அதுக்குள்ளே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோம் நம்ம. கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியலையே. ஆஹா, போன வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. டேய், நாங்க சீட்டு விளையாடும் போது வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் போன் பண்ணது யாரா? ஓ, இவன் தானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? ஓஹோ, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தக்கி ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருறா, எங்க போற? ஒரு சில்ற வேலை இருக்குங்கய்யா. என்ன வேலை? டிஸ்பிசிங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா. இவன தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமன் பாய்ஸ். அப்பனே முருகா. ஐயா, அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறது தான். 7 நாளைக்கா?